இஸ்ரேல் படைகளின் 43 வாகனங்கள் அழிப்பு, 15 மேற்பட்ட படைகள் மரணம் அறிவித்தது அல் கசா பிரிகேட்சின் பேச்சாளர் அபு உபைதா. கடந்த 24 மணித்தியாலத்தில் காசாவின் உள்பகுதிக்குள் நுழைந்து தாக்குதலை மேற்கொள்ள முடிந்த இஸ்ரேலிய படைகளை சுற்றி வளைத்து கடும் தாக்குதலை மேற்கொண்டதாகவும், இதன் பொழுது இஸ்ரேலிய படைகளுக்கு பலத்த ஆள் ஆயுத இழப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஹபாஸ் படைகளின் அல் கசா பிரிகேட்சின் பேச்சாளர் அபு உபைதா தெரிவித்திருக்கிறார். 43 போர் வாகனங்களில் டாங்கிகள், புல்டோசர்கள், கவச வண்டிகள், துருப்பு காவிகள் உள்ளிட்டவைகள் முக்கியமாக இடம்பெறுவதாகவும், அவை யாவும் முற்றாக அழிக்கப்பட்டோ அல்லது சேதமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது இஸ்ரேலிய படைகளுக்கு கிடைத்த மிக பெரும் ஆயுத தளபாட இழப்பாக அவர் தெரிவிக்கின்றார். மேலும் இவருடன் தாங்கி வந்த 15 மேற்பட்ட படைகளும் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏறத்தாழ இந்த 24 மணித்தியால இடைவெளியில் 12 மேற்பட்ட மெர்கபா டாங்கிகள் அழிக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு உரிமை கோரியிருக்கின்றது. அவ்விரம் பார்க்க சென்றால் ஒரு டாங்கிக்குள் ஒரு தளபதி உள்ளிட்ட 4 இராணுவ சிப்பாய்கள் இருப்பார்கள். 42-46 என்ற கணக்கு இது உள்ளடங்கும். அவ்வாறெனின் 12 தளபதிகள் உட்பட்ட 46 இஸ்ரேலிய படைகள் பலியாகியோ அல்லது காயமடைந்து இருக்கலாம் என்பது இவர்கள் வெளியிட்ட காணொலி ஆதாரங்கள் ஊடாக கணிக்க முடிகின்றது. எனினும் வரும் நாட்கள் அல்லது மணித்தியாலங்களில் இஸ்ரேல் தமது படைத்தரப்பு இழப்பு தொடர்பாக அறிவிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 4 மாதங்களை எட்டி படிக்கின்ற இந்த யுத்தத்தில் பலத்த அடிகளை வாங்கி நொந்து நூலாகியிருக்கும் இஸ்ரேலிய படைகள் காஞ்சுனிஸ்ட் பகுதியின் மத்திய பகுதியை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக கடந்த தினம் அறிவித்திருந்தனர். அவ்வாறான விலையில் இந்த சம்பவம் அங்கு இடம்பெற்றுள்ளதாக மக்கள் பாதுகாப்பு படைகளாக விளங்கி வரும் அல் கசா பிரிகேட் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கைதிகள் தங்கியுள்ள பகுதி அருகில் தாக்குதல், இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் அறிவிப்பு. இஸ்ரேலிய கைதிகள் தங்கியுள்ள பகுதி அருகில் தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கின்றார். இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் ஹமாஸ் போராட்டக்காரர்கள் சிறைபிடித்து சென்றுள்ள கைதிகள் தங்க வைக்கப்பட்டுள்ள மறைவிடங்கள் அருகில் தமது படைகள் கடும் தாக்குதலை நடத்தி வருவதாகவும், அதனால் அவர்கள் தமது கைதிகளை வைத்து பராமரிக்க முடியாத நிலையில் அவர்களை கைவிட்டு ஓடிவிடுவார்கள் எனவும் அவர் முழங்கியிருக்கின்றார். கிட்டத்தட்ட 4 மாதங்கள் நோக்கி நகர்ந்து செல்லும் இந்த போராட்டத்தில் இந்த போரில் சிறைபிடித்து செல்லப்பட்ட கைதிகளை முதல்தர இராணுவமாக விளங்கி வரும் இஸ்ரேலிய இராணுவத்தினால் இதுவரை மீட்க முடியாதது அந்த இராணுவத்தினருக்கு ஏற்பட்ட மிக பெரும் தோல்வியாக கருதப்படுகிறது. ஆனால் தொடர்ந்து போரில் வெற்றி பெற்று கைதிகளை மீட்டு வந்து விடுவோம் என இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு முழங்கி. ஹமாஸ் தலைவர் மற்றும் அவர்களது வெளியுறவு அமைச்சர் ஆகியோருக்கு கனடா பயண தடைகளை விதித்து பொருளாதார தடைகளை விதித்துள்ளதாக அறிவித்திருக்கின்றது. கனடா நாடானது புதிய பொருளாதார தடைகளை ஹமாஸ் அமைப்பின் தலைவர் மற்றும் பொருள் மினிஸ்டர் ஆகியோருக்கு வழங்கியுள்ளதாக அறிவித்து பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவர்களுடன் பலஸ்தீன ஆக்கிரமிப்பு பகுதியில் நுழைந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கும் இஸ்ரேலிய குடியேற்றவாசிகளுக்கும் இது பொருந்தும் எனவும், அவர்களும் தமது நாட்டுக்குள் நுழையவும் அவர்கள் மீதான தடைகளும் விதிக்கப்பட்டுள்ளதாக கனடா பரபரப்பு அறிவிப்பை விடுத்திருக்கின்றது. தொட்டிலையும் மாட்டி பிள்ளையும் நுள்ளிவிடுகின்ற நிலைமையில் கனடா விளங்குவதாக பலஸ்தீன ஆதரவு மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். பலஸ்தீன ஆக்கிரமிப்பு குடியேற்ற பகுதிகளில் உள்ள இஸ்ரேலியர்கள் எத்தனை காலம் வரை அவர்களுக்கான இந்த தடைகள் நீடிக்கப்படும் என்பது தொடர்பாக இதுவும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் அதனை ஷார்ட்டாக வைத்து ஹமாஸ் படைகள் மீதே பொருளாதார தடைகளை விதித்து அந்த படைகளை நசுக்குகின்ற ஒரு நடவடிக்கையில் கனடாவும் ஈடுபட்டுள்ளதாக அரபிய தேச மக்கள் கூட்டம் சுமத்தி வருகின்றனர்.